நான் ரஜித் ஜால்பான நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னா கிழக்கு மாகாணம் திருவோணமலையில முக்கியமா வந்து மூதூர் பிரதேசத்துல நிக்கிறோம். மூதூர் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னுக்கே தான் வந்து எங்க அண்ணன் கடை இருக்கு. அண்ணன் செய்யற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தெரியும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையில வந்து எல்லாமே வந்து விலகூடாது. அதுல வந்து முக்கியமா வந்து மோட்டோ பைக் டயர்கள் வந்து எண்ணுமே வந்து விலகூட இருக்கு. என்னட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் செய்கிற வேலை என்ன பார்த்தீங்கன்னா இப்படியான தேஞ்ச டயர்களுக்கு வந்து பூ வட்டி கொடுக்குறது. நாங்கள் வந்து பூ வெட்டுறேன்னு சொல்லுவோம். அண்ணன் என்னென்னு சொல்கிறீங்க? கட்ட வெட்டுறது. கட்ட வெட்டுறேன் இங்கே சொல்கிறாங்க, இங்கே கட்ட வெட்டுறேன்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் இப்படி தேஞ்ச டயருக்கு வந்து கட்ட வெட்டி தெரியணுமா? இந்த காணொலியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காச்சு தேவையாக இருந்ததுன்னு சொன்னால் கட்ட வெட்டலாம், பூ வெட்டலாம். இந்த வீடியோ மகன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அண்ணோட நாங்கள் அதை அண்ணா வணக்கம் அண்ணா. அங்கே வரது அண்ணன் என் பேர்? என் பேர் ரவீந்திரன். இந்த தொழில் எவ்வளோ காலமாக இது? நான் ஒரு சின்ன வயசுலேருந்து செய்கிறேன். நான் படிக்கலை, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தேன். நான் ஒரு 8 வயசுலேருந்து இந்த வேலை செஞ்சு கொண்டு வரேன். இந்த இப்படி கட்டப்படி கொடுக்குறதால என்ன நன்மை என்ன வாகன சாரதியில்? எல்லாருக்கும் கஷ்டம் தானே. இந்த இப்போ விலைவாசி கூட்டத்தில் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படும் போது இப்போ இந்த டயர் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. அப்போ இந்த இதே மாதிரி நிறைய டயர்கள் அவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் விலைக்கு அவங்க வாங்குவாங்க. அவர் 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா அந்த அளவில் வாங்குவாங்க. அவங்கள மாதிரி ஆளுக்கு யூஸ் ஆகும். டயர் வந்தது இது ஸ்கூட்டி டயர். ஸ்கூட்டி டயர் வந்து நீங்கள் போட்டி கொடுக்க எவ்வளோ எடுக்கிறீங்க? இதுக்கு வெட்டுறதுக்கு 400 ரூபா. வெறும் 400 ரூபா தான்? வெறும் 400 ரூபா தான். அது ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஓடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் எப்படி பூ வெட்டுறதுன்றதை பார்ப்போம். கீழக்கே வச்சு பார்ப்போம். இந்தாங்க ஒரு ஒரு 2-3 டயர் வெட்டி காட்டுவோம் அவங்க மக்களுக்கு. ஆ நைட்ரஜன் இல்லைம்மா, அங்கே முன்னுக்கு 3 சிட்டி சந்தியில் இருக்கு. ஆ எங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த டயர் வந்து அப்படி என்ன சொல்கிறது முட்டை மாதிரியே இருக்குது. முட்டை மாதிரியே என்ன சொல்கிறேன், தேஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கிட்ட காட்ட சொல்லுங்க. தேஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கிற டயரை வந்து இப்போ என்ன மாதிரி பூ வெட்டி அதே ஒரு ஒரு மாடலுக்கு கொண்டு வர்றாரான்னு பார்ப்போம். பாருங்க இப்படி தான் வந்து பூ வெட்டுறது. இந்த இதே இப்படி வெட்டினா ஒரு 6 மாதத்துக்கு அவங்க பாவிப்பாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு யூஸ் ஆகும், பணக்காரர்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. நம்மளை மாதிரி ஏழைகளுக்கு இந்த இது பொலிசால பிடிக்க மாட்டான். பொலிசால பிடிக்க மாட்டான். மற்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து தேஞ்ச டயரோட நீங்கள் ஓடுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ராஃபிக் போலீஸ் பார்த்து பார்த்துட்டு இது தேஞ்சிருக்கு டயர்னு சொல்லி பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இப்படி பூ வட்டி போட்டு ஒரு கொண்ட காசு இல்லாமல் இருக்கலாம். இதுக்கேக்க வந்து டயர் பண்ணக்கூடிய மாதிரி வந்து அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு மட்டலையாச்சு நீங்கள் அதை இப்படி பூ வட்டி செய்யலாம். இது வந்து பாருங்கள் பூ வெட்டப்பட்ட டயர் தான் பாருங்கள். எப்படி இருக்கான்னு பாருங்கள். இது நல்லா தேஞ்ச டயர், பூ வட்டின டயர் தான் பாருங்கள். இங்கே பாருங்கள் அண்ணன் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது வந்து இப்போ ஆட்டோ செயலுக்கு வந்து இது ஆட்டோ டயர். ஆட்டோ டயர் வெட்டினா ஒரு நம்மளோட வீட்டு பாவனைக்குன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பாவிக்கலாம். ஆனால் ஹையர் ஓடுறவங்களுக்குன்னு சொன்னால் ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்தளவுக்கு பாவிக்கலாம். நிறைய பேர் வாரவங்க வெட்டு செய்கிறதுக்கு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழில் மட்டும் இல்லை, அண்ணன் வந்து ஒரு டிக்டாக் பிரபலம். நீங்கள் அண்ணன் பார்த்துருக்கலாம். அண்ணன் டிக்டாக் ஐடி வந்து ரிங்கத்தமலம் ரவீந்திரன் மிகீர். ரவீந்திர மிகீரன்னு சொல்லி ஒரு டிக்டாக் வச்சு நீங்கள் அண்ணையை பார்த்துருப்பீங்க. அண்ணன் டிக்டாக் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிங்க தொடங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் வந்து அண்ணன் தான் செஞ்சுருக்கா பாருங்க. இது வந்து இந்த வாசரை பூட்டி இதில் வந்து தான் அந்த பிளேட் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது அண்ணையை செஞ்ச கட்டர் தான் பாருங்கள். நல்லா கனமாக இருக்குது. அண்ணையை சந்தித்தது வந்து எங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. என்ன அண்ணையோட டிக்டாக்கில் நான் அண்ணையை வீடியோ பார்த்து கண்டிப்பாக வரணுமென்றதுனால அதோட வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கிறோம். மூன்று டயர்களையும் வந்து பூ வெட்டுறது கட்டை வெட்டுறதுண்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாங்கள் பூ வெட்டுறேன்னு சொல்லுவோம். இங்கே ரிங்கோவில் கட்டை வெட்டுறேன்னு சொல்கிறாங்க. வேணுமென்னு சொன்னால் அண்ணையுடைய தொலைபேசி இலக்கம் வந்து நான் தாரன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து இப்போ தான் வந்து இதில் வந்து ஒரு துண்டு கடை வச்சிருக்கேன். எப்படி நான் அந்த கடை போட்டு அண்ணன் வந்து முதல் வந்து ஒரு மரத்துகள் தான் கடை வச்சுருந்தேன் சொன்னால் அந்த அண்ணையை நான் கதையை கொஞ்சம் கேட்டுப்பேன். சொல்லுங்க நான் என்ன நடந்தது. நான் முதல்ல ஒரு மரத்து சரியாக கஷ்டப்பட்டு வந்தேன். நம்ம மரத்துக்கு கீழே தான் ஒரு கடை ஒன்று வச்சுனேன். மழை வந்தால் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கு பிறகு வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடார் கடையில் தான் நான் இந்த சாமான்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி ஒரு 2 லட்சம் ரூபா காசு அம்மா ஒரு உதவி செஞ்சாவோ அந்த காசுலேருந்து ஒரு கம்ப்ரெசர் அயன் அப்படி வாங்கிட்டு வந்து
ஒரு இருக்கிறது கூடிய இடம் இல்லை, ஒரு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு கடை ஒன்று பார்த்து அதுக்குள்ளேயே வேலை செய்கிற அதுக்குள்ளேயே படுக்கிறது இப்படியே செஞ்சுட்டு வந்து கடவுளையே ஒரு இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறான். இப்போ நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், முடிச்சு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது. அப்போ என் வீட்டுக்கு பக்கமாகவே இந்த கடையை போட்டுருக்கிறேன். மக்களுக்கு இந்த சரியான அட்ரஸ் சொல்லுங்கண்ணா, உங்கள் ஃபோன் நம்பரையும் சொல்லிவிடுவோம். எந்த அட்ரஸ் மூதூர் மணிக்குட்டு ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ரவி என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க. டிக்டாக் செய்கிற ரவி என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க. மற்றது நான் கூட உங்களை டிக்டாக் பார்த்து தரேன், வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. சரி, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க, தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாமல் இருப்பீங்க. இவங்க வந்திருக்கிறாங்க, எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூ வட்டணம்னு சொன்னால் அண்ணேன்ட ஃபோன் நம்பர் இப்போ சொல்லுவா. அப்போ அண்ணேன ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னோட ஃபோன் நம்பர் இந்த இதில் இந்த போர்டில் இருக்குது. இந்த நம்பர் அண்ணனோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொலி வந்து ஒரு சிறிய காணொலியாக தான் இருக்குது மக்களே, ஒரு 5 நிமிஷம் காணொலி தான். இதே தொடர்ந்து பார்க்குற நீங்கள் பாருங்கள். இவ்வளோ தூரம் பார்த்துனீங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னொரு காணொலி சந்திப்போம். பாய் பாய் அண்ணே கடவுள் பாய்.